வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். தமிழ்நாடு மின்சாரத்துறைகளில் 2022 மாபெரும் வேலைவாய்ப்பு தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க. 10,200 மேற்பட்ட காலி பணியிடங்கள் மின்சாரத்துறையில் இருக்குது. ரீடிங் எடுப்பவர் முதல் உதவி பொறியாளர் வரை காலி பணியிடங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. 10வது பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இவர்களுக்கு மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 68,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய சொந்த ஊரிலேயே உங்களுக்கு பணி கிடைக்கும். அரசு அறிவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களுடைய விவரம் மின்சார வாரிய உத்தரவு. அனைத்து அலுவலகங்களிலும் காலி பணியிட விவரங்களை உடனே அனுப்புமாறு மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்சார வாரியம் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் கள உதவியாளர், உதவி பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலும் 85,000 மேல் பணிபுரிகின்றனர். தற்பொழுது அனைத்து பதவிகளிலும் 56,000 காலி பணியிடங்கள் உள்ளன. இதனால் ஒருவரை பல வேலைகளை செய்வதால் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மின்கம்பம் நடுதல், மின்சாதன பழுதுகளை சரி செய்தல் போன்ற பணிகளை செய்யும் களப்பிரிவு ஊழியர்களுக்கு அதிகம் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே முதற்கட்டமாக களப்பிரிவில் 10,200 ஊழியர்களை நியமிக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. இவர்களை மின்வாரியம் மூலமே தேர்வு நடத்தி திட்டமைக்கும் செய்கிட்டிருக்காங்க. இதற்காக தமிழக அரசிடம் ஒப்புதல் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் பிரிவு 1 முதல் 4 வரை உள்ள பதவிகளில் 3 மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் காலியிட பதவிகளின் விவரங்கள் உடனே அனுப்பி வைக்குமாறு மண்டல தலைமை மாவட்ட அதிகாரி மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்சார வாரிய பணித்தொகுதி அலுவலர்கள் எல்லாமே உத்தரவிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் ஒரு மாபெரும் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ 10,300 மேற்பட்ட அந்த 200 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் இந்த காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற ஆண்டில் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணது முழுமையாக வருமானதையும் நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, TNEB சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.